வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். பல ஜனாதிபதிகள் எடுத்த தவறான தீர்மானங்களே தற்போதைய நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது. ஹர்ஷடி சில்வா குற்றச்சாட்டு. அதானி குழுமத்திற்கு மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டத்தை வழங்குமாறு நான் கூறவில்லை. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ மறுப்பு. எதிர்வரும் காலங்களில் அரிசியின் விலையை 500 ரூபாயாக அதிகரிக்க அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சி. இன்று முதல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வெளியானது அறிவிப்பு. இன்று முதல் நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நான் தற்போதைக்கு சுதந்திரமான பிரதமர். ஜனாதிபதியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி அல்ல, ரணில் தெரிவிப்பு. பதவி விலகல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர். தொடர்பென விரிவான செய்திகள். தற்போதைய இக்கட்டான நிலைக்கு 1990களின் நடுப்பகுதியில் இருந்து நாட்டை ஆட்சி செய்த ஜனாதிபதிகளின் தொலைநோக்கு பார்வைகள் மற்றும் முடிவுகளே காரணம் என்று ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா, பல ஜனாதிபதிகள் எடுத்த தவறான தீர்மானங்களே தற்போதைய நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளதாக கூறினார். உள்நோக்கிய கொள்கைகள் காரணமாகவே இலங்கை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் கூட தற்போது இலங்கைக்கு ஆதரவளிக்க விரும்பவில்லை என கூறினார். 1963 பின்னர் தொடர்ச்சியாக சந்திரிகா குமாரதுங்க, மகிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோரே பதவியில் இருந்து வந்தனர். 1990 பின்னர் வந்த ஜனாதிபதிகளே பிரச்சனைகளுக்கான பொறுப்பாளிகள். சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகள் முன்னேற்றம் அடைந்துள்ளன. எனினும் உள்நோக்கிய கொள்கைகளால் இலங்கை தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் டாலரின் தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது மே மாதம் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் தொகையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அனுப்பிய தொகை 248.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அதே சமயம் மே மாதம் அவர்கள் அனுப்பிய பணம் 304.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த வருடம் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் மே மாதம் அனுப்பப்பட்ட பணம் மிக குறைவானதாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மே மாதம் வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பிய பணம் 460.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டத்தை வழங்குமாறு அரசு தலைவர் உத்தரவிட்டார் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் கோப் குழுவின் முன்னிலையில் தெரிவித்துள்ள கருத்தை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ மறுத்துள்ளார். மின்சக்தி திட்டங்களை கேள்வி பத்திர முறைமைக்கு அப்பால் வழங்குவதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை என கோப்குழு இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு தெரிவித்துள்ளது. அரசு விதிமுறைகளை அறிந்த அவர் குறிப்பிட்ட திட்டம் குறித்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார் என கோப்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்த இலங்கை மின்சார சபையின் தலைவர், இந்திய பிரதமரின் அரசியல் செல்வாக்கு காரணமாக குறிப்பிட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திடும்படி அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ஷ உத்தரவிட்டார் என தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே இந்த திட்டத்தை தனிநபர் ஒருவருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ வழங்குமாறு தான் உத்தரவிட்டதாக தெரிவிப்பதை தான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து பொறுப்பான தகவல்கள் வெளியாகும் என நம்புகிறேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் அரிசியின் விலை ஏற்கனவே 250 ரூபாயாக உள்ளதாகவும், இம்மாதம் இறுதிக்குள் 300 ரூபாயாக உயரும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் 1 கிலோ அரிசியின் விலையை 500 ரூபாயாக அதிகரிக்க முன்னணி அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் ஏற்கனவே அரிசி விற்பனையை சுமார் 40% குறைத்துள்ளனர். ஏற்கனவே பொருட்களின் விலை அதிகரிப்பால் திண்டாடும் மக்கள் அரிசியின் விலை இவ்வாறு பாரியளவில் அதிகரித்தால் மேலும் பல கஷ்டங்களை எதிர்நோக்குவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர் ஒருவருக்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. அத்துடன் அத்தகைய வர்த்தகர்கள் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படும் போது 6 மாதங்கள் வரை சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை முனராகலி மற்றும் அனுராதபுரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரிசி ஒரு தொகை நேற்றைய தினம் கைப்பற்றியதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய இடங்களிலும் உள்ள ஆலைகளில் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் காஞ்சின விஜயசேகரவின் புள்ளி விவரங்களின்படி இன்னும் 4 நாட்களுக்கு மட்டுமே நாட்டில் டீசல் கிடைக்கும் என தொழிற்சங்க பிரதிநிதி ஆனந்த பாலித கூறியுள்ளார். எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும், இன்று முதல் பாரிய மக்கள் வரிசை காணப்படும் என்றும் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். 95% மக்கள் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தவறினால் மண்ணெண்ணெய்க்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என ஆனந்த பாலித எச்சரித்துள்ளார்.
இதனால் நாட்டில் இன்று முதல் எரிபொருள் நெருக்கடி மேலும் மோசமடையும் என தொழிற்சங்க பிரதிநிதி ஆனந்த பாலித்த எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் சேவையின் கீழ் நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை இன்று முதல் அதிகரிக்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இன்று முதல் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நாளொன்றுக்கு இரண்டு முறை நியமிக்கப்பட்டு பணிக்கு அழைக்கப்படுவார்கள். அதற்கமையே காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் அதிகாரிகள் அழைக்கப்பட்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையின் கீழ் இதுவரையில் நாளொன்றுக்கு 2000 கடவுச்சீட்டுகள் மாத்திரமே வழங்கப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்று முதல் இந்த எண்ணிக்கையை 3500 அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு தற்காலிகமாக 3 மாத காலத்திற்கு மீள் அழைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி தொடர்பான அறிவித்தலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 44.3% வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேவேளை யூரோவிற்கு எதிராக ரூபாவின் பெறுமதி 40.7% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் ஸ்டேலிங் பவுண்டுக்கு எதிராக 39.8% ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜப்பானிய யென்னுக்கு எதிராக 35.1% மற்றும் ஆஸ்திரேலிய டாலருக்கு எதிராக 43.1% ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது என்று மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி இந்திய ரூபாவிற்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி 41.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. மே 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்நிய செலாவணிக்கு ஸ்திரப்படுத்தல் கொள்கைகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் ரூபாவின் பெறுமதி சற்று உயர்ந்து வருவதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. தாம் தற்போதைக்கு சுதந்திரமான பிரதமர் என்று குறிப்பிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே தாம் ஜனாதிபதியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். விஷன் என்று இந்திய செய்தி நிறுவனத்தின் குளோபல் லீடர் சீரீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசியல் நெருக்கடி தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காலிமுகத்திடல் போராட்டக் களத்தில் கோத்தபாய பதவி விலக வேண்டும் என்று கோரப்படுகிறது. சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோருகிறது. மற்றொரு ஒரு தரப்பு ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று கோருகின்றது. இந்நிலையில் இந்த தரப்புகள் தமக்குள் கலந்துரையாடி ஒரு பொது கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தொடர்பில் சீனா குறைந்தளவான அக்கறையை கொண்டிருப்பதாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே கூறியிருப்பதை அவர் மறுத்துள்ளதுடன் சீனா இலங்கை தொடர்பில் அதிக அக்கறையை காட்டி வருவதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனினும் சீனாவிடம் இருந்து பொருளாதார உதவிகள் குறித்து இன்னும் உரிய பதில்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பதவி விலகும் எண்ணம் தனக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினருமான சசீந்திர ராஜபக்சே கூறியுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றிடம் அவர் இதுகுறித்து தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்சே குடும்பத்தில் மற்றொரு ராஜபக்சே ராஜினாமா செய்ய உள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது சசீந்திர ராஜபக்சே இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எந்த ஒரு ராஜபக்சவும் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இல்லை என முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசீந்திர ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியாக உருமாறியதை அடுத்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மே 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 9ஆம் தேதி ராஜபக்சே குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசல் ராஜபக்சே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இதனை அடுத்து ராஜபக்சே குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினர் பதவி விலக உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.